வணக்கம் நேயர்களே, நான் தாரிணி கிருஷ்ணன், சத்து உணவு நிபுணர். இன்றைக்கி பார்க்குற டாபிக் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வேலைக்கு போகிற விமென்க்கு மக்கள் எப்படி வந்து சாப்பாடை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா, வீட்டில் இருக்கிற விமென் வந்து எப்போ பாரு எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணிடுவாங்க. இப்போ வந்து ஸ்கூலெல்லாம் கூட ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ஸ்கூலுக்கு போகிற பசங்க, ஆஃபீஸ்க்கு போகிறவங்க எல்லாருக்கும் ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கும் டப்பா கட்டிட்டு அப்புறம் ஒரே ஒன்று தான் சொல்லுவாங்க, எங்களுக்கு டைமே இல்லைங்க, காலை உணவு சாப்பிட எங்களுக்கு டைமே இல்லை, நாங்கள் ஒரு டீயோ காஃபியோ காலையில் சாப்பிட்டுட்டோன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு உணவு சாப்பிட டைம் இல்லை. ஸோ வேலைக்கு போயிடுவாங்க, அங்கே ஒரு 10:30 பயங்கரமாக பசிக்கும். ஸோ இந்த டைமில் இவன் பக்கோடா, பஜ்ஜி, போண்டா, சமோசா, பானிபூரி, சாட்டு எது கிடைக்குதோ வாங்கி சாப்பிட்றாங்க. இது எல்லாத்துலேயுமே கொழுப்பு சத்து, மாவு சத்து ரெண்டு ஐட்டம் தான் இருக்குது. இப்போ பானிபூரி எடுத்தாங்கன்னா எங்கேருந்து தண்ணி வருது, என்ன தண்ணி, இதெல்லாம் கூட கவனிக்க டைம் கிடையாது. இப்போ அதே மாதிரி எந்த சாட் பண்ணாலும் சட்னி போடுறாங்க, சட்னி வேக வைக்கிறது இல்லை. ஸோ அதில் என்ன கிருமிகள் வருது, இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. இது ஆனால் டெஃபினட்டாக அப்போ பசிக்கிறதுனால சாப்பிட்டுடுறாங்க. அப்புறம் மதிய உணவு காலையில் ஒரு கலந்த சாதம் கட்டிடுவாங்க, இல்லை ஒரு பிரிஞ்சி இந்த மாதிரி ஐட்டம் கட்டிட்டு, காய்ங்கிறதே அதில் ரொம்ப குறைவாக இருக்கும். அடுத்து புரத சத்து உணவு. ஸோ வந்து சைவ முறையில் இருந்தால் பருப்பு, சாம்பார், ரசம் கூட வெறும் தண்ணியாக இருக்கும், அதுக்கு பதில் பருப்பு நிறையா போட்ட ரசம், சுண்டல், இல்லை முளைக்கட்டின பயிறு, இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், இதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லிடுவாங்க. அடுத்து காய், காய் கிட்டத்தட்ட 1 cup 1.5 cup சாப்பிடணும், இதுக்கும் இல்லைங்க, கட் பண்ணி பண்ண எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ காலை உணவு ஸ்கிப்பு, அதுக்கு பதில் வந்து ஃப்ரைட் ஐட்டம் எடுக்கிறாங்க. மதிய உணவில் புரத சத்தும் கம்மி, காயும் இல்லை. ஸோ மாவு சத்து, கொழுப்பு சத்து தான் ரெண்டு வேளையும் கிடைக்குது. அப்புறம் 3-4 o'clock திருப்பி பசிக்கிறதுனால டீ, காஃபி. இந்த காலத்தில் சின்ன சின்ன பேக்கெட் பிஸ்கெட் இருக்குது, 5 biscuit, 6 biscuit ஒன்றா எடுத்து சாப்பிட்டுடுறாங்க, முடிச்சிடுறாங்க, ஏன்னா பசிக்குது. இது முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போனால் அபாடா டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு டீ காஃபி குடிக்கிறாங்க. இப்போ டீ காஃபி நிறைய குடித்தா என்ன ஆகும்னா, உடம்பில் ரத்த சுகம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து உணவில் இருக்க அந்த அயர்ன் சத்து, இரும்பு சத்தை சரியாக உடம்புக்குள்ளே ஏற்ற விடாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நைட்டு, அவங்க அப்போ தான் ஆக்சுவலாக சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் யூஸ்வலாக எல்லோரும் என்ன சொல்லிடுறாங்கன்னா, நைட்டு நாங்கள் டிஃபன் தான்ப்பா சாப்பிடுவோம், இட்லி தோசை, இதோடு எப்படி காய் சாப்பிட முடியும், இதோடு எப்படி சாம்பாரை தவிர மற்ற நாள்லாம் ஒன்றுமே சாப்பிட முடியாதே, மிளகாப்பொடி வேணால் சாப்பிட்லாம். ஸோ இப்படி பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நைட் வரலும் இவங்க வந்து மாவு சத்து, கொழுப்பு சத்து, காய் சாப்பிட்றது இல்லை, காய் இல்லைன்னா விட்டமின் சத்து, மினரல் சத்து, நார் சத்து, இந்த மாதிரி பலவித கலர்ஸ் காய். இப்போ நம்ம தேச கொடி எடுத்தாலே ஆரஞ்சு, ஒயிட் அண்ட் க்ரீன், ஒயிட்டுக்கு பதில் ரெட்டு போட்டான்னா ஆரஞ்சு, ரெட் அண்ட் க்ரீன் டெய்லி எடுக்கணும். ஆனால் இதெல்லாம் அவங்களுக்கு நினைவே இல்லை. அப்புறம் இதெல்லாம் வரலன்னா என்ன ஆகுது, வந்து பேசிக்காக கால்சியம் சத்து குறைஞ்சிடுது. இப்போ எல்லாருமே ஸ்டாண்டர்டாக சொல்கிறது, பால் வந்து எங்களுக்கு அவ்வளோ பிடிக்காதுங்க, அப்பப்போ தயிர் எடுப்போம், சளி பிடிச்சிருமே, செப்டம்பர் அக்டோபர் வந்தால் நாங்களாம் தயிர் சாப்பிட மாட்டோம் அப்படின்னா பால் தயிரும் கிடையாது. அப்போ என்ன ஆகிடுது, புரத சத்து குறைவாகி ஆகி அவங்க உடம்புக்குள்ளே மேல் நியூட்ரிஷன் வந்துடுது, கால்சியம் சத்து குறைவாகி போன் எல்லாம் வீக் ஆகிடுது. ஸோ 40-42 வயசானாலே எங்களுக்கு வயசாகிடுச்சு அப்படிங்கிறாங்க. இதேனா புரத சத்தும் கம்மி, கால்சியம் சத்து, அயர்ன் சத்து, பி விட்டமின் சத்து எல்லாமே குறைவாக இருக்குது. இதெல்லாம் நம்ம ரெகுலராக சாப்பிடணுன்னா 5 உணவு சாப்பிடணும். இதில் நம்ம வந்து மாவு சத்து, கொழுப்பு சத்து மறக்கிறதே இல்லை, அது ரெண்டையும் குறைக்கலாம். கொழுப்பு சத்து இப்போ ஒரு எண்ணெய்ன்னு எடுத்தால் 15 ml தான் ஒரு நாளைக்கு, ஒரு மாதத்துக்கு ஒத்தருக்கு 1.5 liter தான். இதை கடைப்பிடிக்கணும், எல்லா எண்ணெய், நெய், வெண்ணெய் எல்லாம் சேர்ந்து 1.5 liter தான் ஒத்தருக்கு. அப்புறம் காய் வந்து ஒரு நாளைக்கு 1.5 cup 2 cup கட்டாயம் எடுக்கணும், முடிஞ்சால் 3 cup கூட எடுக்கலாம். இதை பொரியலாக எடுக்கலாம், கூட்டாக எடுக்கலாம், சாலடாக எடுக்கலாம், எப்படி வேணால் எடுக்கலாம். அடுத்தது பழம்,
எந்த சீசன் பிரகாரம் பழம் இருக்கோ அதை வந்து நம்ம ரெகுலராக எடுக்கணும். அதை தவிர இந்த பேசிக்காக தயிர் இல்லை பால் 400 ml எடுக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம எடுத்தோம்னா ஹெல்த்தியாக இருக்கலாம், அண்ட் அதுதான் உங்கள் உடம்பை காப்பாற்றும். தேங்க்யூ வியூவர்ஸ்.